அவர்களுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லாமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லாமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லாமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவரே, எங்கள் அன்பு தந்தையே, இறைவா, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவே, எங்களோடு உடனிருப்பவரே, நற்கருணை வழியாக உம்முடைய பிரசன்னத்தை கொடுத்து எங்களை ஆசிர்வதித்துக் கொண்டிருப்பவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆவியானவரே, துணையாளரே, ஆண்டவருடைய வார்த்தைகளை நினைவூட்டி ஒருங்கிணைத்து வழி நடத்துபவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, எல்லாம் அல்லவரே, மூவரு இறைவா, கடவுளே, நீர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள் என்பதை இதோ மார்க்க நற்செய்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளை இன்று நாங்கள் வாசித்து தியானிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வாழ்வோரின் கடவுள், வாழ வைக்கும் கடவுள், வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள், உம்மை நாங்கள் ஆராதித்து உம்முடைய மக்கள் என்பதிலே நாங்கள் பெருமை கொள்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்கிறோம். ஆண்டவரே, ஆராதனைக்குரியவர் நீர், எப்பொழுதும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்மை தொழுது ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறவர்கள் நாங்கள். ஆண்டவரே, இந்த உலகிலே எங்களுக்கு வாழ்வாய், உயிராய், விடிவெள்ளியாய், அன்பாய், அருளாய் இருந்து கொண்டு எங்களை வழிநடத்தி வருவதற்காய் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக, எங்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வருவதற்காக நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வை உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். எங்களை காப்பாற்றும் தெய்வம் நீர், அரணும் கோட்டையுமாய் அரவணைத்து பாதுகாக்கக்கூடிய தெய்வம் நீர், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்கப் போகும் வரை எல்லாவித சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு தந்தையாய், தாயாய், நண்பனாய், உறவாய் இதோ இருந்து கொண்டு எங்களை பல நிலைகளில் தாங்கி பிடித்து அரவணைத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரே குடும்பமாக ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த வேளையிலே ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு ஜெபிக்க ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறோம் உம்முடைய நாமத்திலே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உணர்வுகளையும் இந்த வேளையிலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதில் மகிழ்ச்சி இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது, தோல்வி இருக்கிறது, பலவித குறைகளும் இருக்கிறது, நிறைகளும் இருக்கிறது. ஆண்டவரே, எல்லா விதத்தையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.
உம்மை ஆராதித்து தொழுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். நீரே எங்கள் கடவுள், ஆராதனைக்குரிய ஒரே தெய்வம் நீர் என்பதை இதோ உலகுக்கு உரைக்கின்றவர்களாக இதோ உம்மை ஆராதித்து போற்றி புகழ்கிறோம். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும்.
திரும்பவும் வருவேன்றே முடிவில்லா வாழ்வினை அருள திரும்பவும் வருவேன்றே ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே அனுதினம் படகிடுவே ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே அனுதினம் படகிடுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே தொழுதிடுவே ஆராதனை 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 ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை மாட்சிப்படுத்துகிறோம் மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் எவ்வளவு மகத்துவமானவர் நீர் உயிருள்ள தேவன் உன்னதமான கடவுள் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் என் சகோதரனே என் சகோதரியே இதோ இந்த நாளிலே மார்க்கு நற்செய்தி 12:27 வசனத்தில் இவ்வாறு நாம் வாசிக்கிறோம் அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல மாறாக வாழ்வோரின் கடவுள் ஆமீன் அன்புக்குரியவர்களே நம் ஆண்டவர் செத்த கடவுள் அல்ல உயிருள்ள ஆண்டவர் நமக்கு உயிர் தருகிறவர் நம் உயிரை காக்கின்றவர் நம்மை கண்ணின் மணிபோல் இருந்து நம்மை பாதுகாக்கிற தேவன் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ பழைய ஏற்பாட்டிலே மோகீசன் இடத்திலே மோகீசன் ஆண்டவரிடத்தில் கேட்டார் ஆண்டவரே நீர் யார் உன் பெயர் என்ன இதோ இருக்கிறவர் நாமே என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய பெயரை நான் இருக்கிற ஆண்டவர் நான் உயிருள்ள ஆண்டவர் நான் இன்னாலும் வாழ்கின்ற ஆண்டவர் உங்களை உயிரோடு வாழ வைக்கின்ற ஆண்டவர் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தினாரே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இதோ இந்த நாளிலே நாம் இத்தனை ஆண்டுகள் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இத்தனை காரியங்களை நாம் செய்கிறோம் இதோ நாம் பராமரிக்கப்பட்டிருக்கிறோம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் நாம் வழி நடத்தப்படுகிறோம் இதற்கெல்லாம் ஒரே காரணம் இதோ இந்த நற்கரணிலே வாழ்கின்ற உயிருள்ள ஆண்டவர் என்பதை நாம் உணர்வோம் நமது வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்துவோம் நாம் செத்த கடவுளை விசுவாசிக்கவில்லை உயிரோடு வாழ்கின்ற ஆண்டவரை நாம் விசுவாசிக்கிறோம் அவர் நம்மை காக்கிற ஆண்டவராயிருக்கிறார் நம்மை அன்பு செய்கிற தேவனாயிருக்கிறார் நம்மை மன்னிக்கின்ற ஆண்டவராயிருக்கிறார் நமக்கு இரக்கம் காட்டுகிற அன்பு கடவுளாயிருக்கிறார் இது வந்து நேரத்தில் இந்த உயிருள்ள நாள் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று அந்த பார்த்தேமி சொன்னது போல இயேசுவே என் உயிரான இயேசுவே என் உயிரோடு கலந்தவரே நான் ஒவ்வொரு முறையும் நற்கரணையை உம்மை நான் ஏற்கொள்கின்ற பொழுது உட்கொள்கின்ற பொழுது என் உயிரோடு கலக்கிற ஆண்டவரே எனக்கு உயிராய் இருப்பவரே என்னை காத்துக்கொள்ளும் என்னை அரவணைத்துக் கொள்ளும் எங்களை ஆசீர்வதியும் இதோ எங்கள் தாய் திரு நாட்டை நீரே பாதுகாத்திருக்கும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நம் ஆண்டவரை துதித்து பாடுவோம்
உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே உம்மை துதிப்பே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தில் என் உயிரே நான் உம்மை துதிப்பே, துதிப்பே. வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உன் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா வசனம் தியானிக்கிறேன், இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான
செய்தி வாசகம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 18-27 வரை. அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதிசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேரின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவர் கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழி மரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். இரண்டாம் அவரை மணந்து அவரும் மகப்பேரின்றி இறந்தார். மூன்றாம் அவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. 7 மகப்பேறு இல்லாமல் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால்தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர்த்தெழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசேயின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்ததில்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுளே, நீர் எல்லாவற்றையும் கடந்திருக்கிறீர், ஆனால் அதன் உள்ளும் இருக்கிறீர். அதனால்தான் கடவுள் என்று அழைக்கப்படுகிறீர். ஆம் தெய்வமே, எங்களுடைய வாழ்க்கையில் பல தருணங்களில் எங்களுடைய மனித அறிவுக்கு எட்டக்கூடிய செயல்களை அடுக்கி வைத்துக் கொண்டு உம்மோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நீர் இவைகளை எல்லாம் கடந்து நிற்பவர். அறிவியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் முடிச்சு போடுகிற முயற்சியிலே தோற்று போகிற சாதாரண மனித பிறவிகள் நாங்கள். ஆமாண்டவரே, இவைகளை எல்லாம் கடந்து இருப்பதனால்தான் நீ கடவுள் என்று அழைக்கப்படுகிறாய். அன்பு தெய்வமே, உம்மை உணர்ந்து கொள்வது என்பதுதான் இங்கே ஆன்மீகம். உம்மை உணர்ந்து கொள்வது என்பதுதான் இங்கே தவம். அன்பு தெய்வமே, இதோ இந்த நாளிலே நீர் இறந்து போனவர்களுடைய கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். இறந்து போன யாரோ ஒரு சிலரை எண்ணி அவர்களுடைய சட்டங்களையும் திட்டங்களையும் எண்ணி அதற்காக கண்ணீர் வடித்து கொண்டிருப்பதை விட, வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும்
வாழ வேண்டும் என்பதற்காக உன்னுடைய உயிரையே கொடுத்த தெய்வம். இதனாலே எங்களுக்குள்ளே நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம். ஆம் தெய்வமே, இந்த மக்கள் தொடர்ந்து சமாதானத்தோடு இருக்க வேண்டும், இந்த மக்கள் தொடர்ந்து சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும், இந்த மக்கள் தொடர்ந்து உடல் உள்ள நலனோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தேடி தேடி பேசிய தெய்வம் நீர். தொடக்க நூல் முதல் கடைசி வரை எங்களோடு பேசி கொண்டிருக்கிற தெய்வமாக நீர் வாழ்ந்திருக்கிறீர். அன்பு தெய்வமே, இதோ உம்முடைய பிரசன்னத்தை நம்பி உமது திருமுன்பாக கூடியிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இந்த நேரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு பேசும் உம்முடைய ஆறுதலை, உம்முடைய அன்பை இந்த அற்புதமான வார்த்தைகளின் வழியாக, என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, நான் இறந்தவர்களின் கடவுள் அல்ல, வாழ்ந்து கொண்டிருக்கிற, வாழ்வதற்கு போராடி கொண்டிருக்கிற உன்னை போல ஏழை எளிய மக்களுடைய கடவுள் என்பதை எங்களுக்கு தொடர்ந்து உணர்த்தும் ஆண்டவரே. எங்களோடு இருக்கும், எங்களை வழி நடத்தும், வழி நடத்தும். பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ, என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே, 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 தெய்வம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ, என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ, என்னை அணைத்து என்னை உடுத்தி என்னோடிருப்பவர் நீ, என்னை அணைத்து என்னை உடுத்தி
என்னோடு இருப்பவர் நீ இயேசுவே, 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ, அழைத்தவர் நீ என்றும் நடத்திடுவே, என்னை அழைத்தவர் நீ என்றும் நடத்திடுவே, என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடு இருப்பவர் ஆலோசனை தந்து என்னோடு இருப்பவர் நீ இயேசுவே, 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 இயேசுவே. பேசும் தெய்வமே, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வமே. தாயும் தந்தையுமான இறைவா, நீர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள் எங்களோடு இருக்கக்கூடியவர் என்பதை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறதே, அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. வீழ்ந்து கிடந்த பொழுதெல்லாம் ஆண்டவரே, நீரே உமது கரத்தை எங்களுக்கு கொடுத்து கை தூக்கி விட்டு, அஞ்சாதே, கலங்காதே, நான் தான் என்று சொல்லி எங்களை தேற்றி கரை சேர்த்திரே ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். நோய் நொடிகளோடு இருந்த வேளையிலே ஆண்டவரே, பேதுருவின் மாமியாருக்கு நீர் நல்ல ஒரு மருத்துவராக இருந்து நோய் நீங்கி நலம் அளித்தது போல, ஏராளமான சகோதர சகோதரரை தொட்டு ஆண்டவரே நீர் நலப்படுத்தியது போல, நோய் நொடிகளோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நீர் தாமே நோய் நீங்கி அருள் வாழ்வை ஏற்படுத்தரக்கூடிய அருமருந்தாக இருந்திருக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்பு தேவமேறைவா, பல்வேறு பயணங்கள் மேற்கொள்வோர்களுக்கு வழித்துணையாக இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. காடுகள், மலைகள், ஏதோ ஒரு தேசம் என்று ஆண்டவரே சுற்றி திரியக்கூடிய ஏராளமான சகோதர சகோதரிகள் பொருளாதாரத்திற்காக, வேலை வாய்ப்புக்காக, படிப்பிற்காக பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரே ஏராளமானவர்கள் அகதிகளாக வேற்று நாட்டிலே ஆண்டவரே உரிமை இழந்து இழக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் நீரே நல்ல ஒரு வழித்துணையாக இருந்திருக்கிறீர் ஆண்டவரே, நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே அன்பு தேவமே இறைவா, நீரே வல்லவர் என்பதை அறிகிறோம், நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை அறிகிறோம். ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோவின் கடவுள் என்று சொல்லி எங்களுடைய கடவுளாக இந்நாளும் ஆண்டவரே நேற்றும் இன்றும் நாளையுமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கடவுள் என்ற அடிப்படையில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு தருணங்களும் உமக்கு நன்றி கூறக்கூடிய வகையிலே எங்களுடைய வாழ்வை அமைத்து தாரும் ஆண்டவரே. ஆமென். வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனம், உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனம்,
உலகாளும் தேவன் தெரிவாழும் இதயம் தெய்வம் தரிசனம். உலகாளும் தேவன் தெரிவாழும் இதயம் தெய்வம் தரிசனம். பறை வழியில் வளரும் இல்லங்கள் எல்லாம் தெய்வம் தரிசனம். பறை வழியில் வளரும் இல்லங்கள் எல்லாம் தெய்வம் தரிசனம். நிறைவோடு வளரும் உலகங்கள் உயிர்த்த தெய்வம் தரிசனம். தெய்வம் தரிசனம், தெய்வம் தரிசனம், தெய்வம் தரிசனம், தெய்வம் தரிசனம். அன்பில் நிலையாகும் நெஞ்சில் தெய்வம் தரிசனம். அன்பாகி அன்பில் நிலையாகும் நெஞ்சில் தெய்வம் தரிசனம். பெய்யாகி பொய்மை பழி நீங்கும் நெறியில் தெய்வம் தரிசனம். பெய்யாகி பொய்மை பழி நீக்கும் நெறியில் தெய்வம் தரிசனம். ஒளியாகி உலகில் இருள் போக்கும் பணியில் தெய்வம் தரிசனம். ஒளியாகி உலகில் இருள் போக்கும் பணியில் தெய்வம் தரிசனம். கனவாகி நீதி நெருப்பாகும் செயலில் தெய்வம் தரிசனம். தெய்வம் தரிசனம், தெய்வம் தரிசனம், தெய்வம் தரிசனம், தெய்வம் தரிசனம். மனித இன பேதம் ஒழித்தால் தெய்வம் தரிசனம். மதம் யாவும் மனித இன பேதம் ஒழித்தால் தெய்வம் தரிசனம். சமதர்மம் ஓங்க ஓயாது உழைத்தால் தெய்வம் தரிசனம். சமதர்மம் ஓங்க ஓயாது உழைத்தால் தெய்வம் தரிசனம். உரிமைகள் காக்க உயிர் தியாகம் செய்தால் தெய்வம் தரிசனம். உரிமைகள் காக்க உயிர் தியாகம் செய்தால் தெய்வம் தரிசனம். இறையரசின் கனவு நனவாகி விழித்த தெய்வம் தரிசனம். தெய்வம் தரிசனம், 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 தெய்வம் தரிசனம்.
எங்கள் அன்பு இறைவா, இதோ இந்த உலகிலே உரிமை இழந்து, உறவுகளை இழந்து, மனிதம் இழந்து, இந்த உலகிலே வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏழை எளியவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், அடையாளம் தெரியாதவர்கள், இதோ நாடுகளை இழந்து, உறவுகளை இழந்து, அகதிகளாக பல்வேறு நாடுகளிலே போர்களினாலும் பல்வேறு பிரச்சனைகளினாலும் எங்கே இருப்பது, என்ன உண்பது எதுவுமே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், பல்வேறு குழப்பங்களால், போர்களால் பெற்றோர்களை, உறவுகளை, உடன்பிறப்புகளை எல்லாம் எல்லாவற்றையும் இழந்து அனாதைகளாக வீதிகளிலே அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் எதுவுமே தெரியாதிருக்கின்ற எத்தனையோ கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள், இதோ நான் படித்து விட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா, என் பெற்றோரை என்னால் பாதுகாக்க முடியுமா, என் குடும்பத்தை பாதுகாக்க முடியுமா, என் பிள்ளைகளை பாதுகாக்க முடியுமா, எனக்கு ஒரு வாழ்க்கை அமையுமா என்று ஏக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்கள், இளம் பெண்கள், குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள், சமாதானம் இல்லாத சூழல், பெண்களை ஒரு போகமாக, பெண்களை அடிமைகளாக நடத்துகின்ற குடும்பங்கள், பெண்களுக்கு எந்தவித உரிமையும் இல்லாமல் அவர்களை உடைமைகளாக, பொருட்களாக பாவிக்கின்ற ஆண்கள் குடும்பங்கள், வயதான பெற்றோர்களை அனாதைகளாக தெருக்களிலே விட்டுவிட்டு அவர்களுக்கு எந்ததொரு பாதுகாப்பும் கொடுக்காத பிள்ளைகள், எத்தனை எத்தனை பிரச்சனைகள், எத்தனை எத்தனை துன்பங்கள். ஆனால் ஆண்டவரே, இப்படிப்பட்ட மனிதர்களில் உம்மை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்கின்ற பொழுது, உம்முடைய உயிருள்ள முகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரே நீர் தரிசனமாகிறீர், நீர் உண்மையாகவே எங்களோடு இருக்கிறீர், அப்படித்தானே இறுதி தீர்வையில் நான் சொல்வேன் என்று சொல்லீர். எங்கெல்லாம் மக்கள் தேவைகளில் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் மக்கள் தனிமையில் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் மக்கள் நாங்கள் எங்களுக்கு யார் இருக்கிறார் என்று அவர்கள் ஏக்கத்தோடு இருக்கிறார்களோ, அவர்களை நீங்கள் சந்தித்து அவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்கின்ற பொழுது, அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற பொழுது, அவர்களை அரவணைத்து அன்பு செய்கின்ற பொழுது, அவர்களும் நீங்களும் கடவுளின் பிள்ளைகள்தான் என்று அரவணைத்துக் கொள்கின்ற பொழுது, நீங்கள் என் மக்கள், இறையாட்சிக்கு உட்பட்டவர்கள், நீங்கள் என் மக்கள் என்று சொல்லி அவர்களை உம்மோடு இணைத்துக் கொண்டீர். இயேசுவே, அப்படிப்பட்ட ஒரு மனநிலை எனக்கு தேவையாய் இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உமக்கு இருந்து, அதே மனநிலை எனக்கு அவசரமான ஒரு தேவையாக, இந்த உலகத்திற்கு ஒரு அவசியமான ஒரு தேவையாக இந்த நொடியில் இப்பொழுது தேவையாய் இருக்கிறது. ஆண்டவரே, உமது வல்லமையை எங்களுக்கு நீர் தரமாட்டாயா? உமக்கு இருந்து அதே மனநிலை எங்களுக்கு நீர் கொடுக்க மாட்டாயா? உயிருள்ள தெய்வமே, உயிருள்ள ஆண்டவரே, உயிர் வாழ்கிறவரே, உமது வல்லமையை எங்களுக்கு தாரும், உமது மனநிலையை எங்களுக்கு தாரும், உமக்கு இருந்த அதே இதயத்தை எங்களுக்கு தாரும். வலுவற்று போகும் போது எனக்கு உதவும் இயேசுவேவும், வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும் போது எனக்கு உதவும். வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ,
வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, இயேசுவே வல்லமை எனக்கு தாரும், வழுவற்று போகும் போது எனக்கு உதவும். பாரத்தால் நீர் விழுந்தீர், பாவ சுமைகளின் பாரத்தால் நீர் கிடந்தீர், சிலுவையின் பாரத்தால் நீர் விழுந்தீர், பாவ சுமைகளின் பாரத்தால் நீர் கிடந்தீர், வீழ்ந்து கிடந்த நீர் எழுந்தது போல, வீழ்ந்து கிடந்த நீர் எழுந்தது போல, என்னையும் எழச் செய்தருளும் ஐயா, என்னையும் எழச் செய்தருளும். கடந்தை உயர்த்துவோம். வல்லமை தாராயோ, 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 இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாரும், வழுவற்று போகும் போது எனக்கு உதவும். பந்தமும் அகன்ற போதிலும் நண்பர்கள் என்னை வெறுத்த போதிலும், என் சொந்த பந்தமும் அகன்ற போதிலும் நண்பர்கள் என்னை வெறுத்த போதிலும், சிலுவையில் கிடந்து நீ அன்பு செய்தது போல, சிலுவையில் கிடந்து நீ அன்பு செய்தது போல, என் வாழ்வில் நான் அன்பு செய்திட ஐயா, என் வாழ்வில் நான் அன்பு செய்திட, வல்லமை தாராயோ, 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 இறந்தோரின் கடவுள் அல்ல நீர், வாழ்வோரின் கடவுள் என்பதை இதோ எங்களுக்கு உணர்த்தி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். வாழும் தெய்வம், உயிர் கொடுக்கும் தெய்வம், ஆற்றல் தரும் தெய்வம், ஞானம் தரும் தெய்வம், உண்மையான தெய்வம், இதோ நீர் எங்களுக்காக இந்த வேளையிலே பிரசன்னமாக இருக்கிறீர், எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர், கண்டு கொண்டிருக்கிறீர், எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர், வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, வல்லமையை தாரும் என்று வேலையில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இல்லாமல் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த உலகிலே ஏதோ போராட்டமான சவால் நிறைந்ததாக இருக்கிறது, ஏமாற்றுத்தனங்கள், போலித்தனங்கள் மிகுந்து இருக்கின்றன, இதோ இதே அடக்கு முறைகள், ஆதிக்கங்கள் இதோ வலுப்பெற்று கொண்டிருக்கின்றன.
இந்த வேளையிலே ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்த்து நிற்பது உம்முடைய வல்லமைக்காகத்தான், உம்முடைய ஆசீருக்காகத்தான், உம்முடைய அருளுக்காகத்தான். ஆண்டவரே நீர் இருந்தால் போதும் எங்களுக்கு வாழ்வு கிடைக்கும், நீர் திருவுளம் கொண்டால் போதும் நாங்கள் மீட்படைவோம். ஆண்டவரே இதோ உம்முடைய வல்லமை எதிர்நோக்கி நாங்கள் இந்த வேளையிலே முழுமையாக தாழ்பணிந்து ஜெபிக்கிறோம். எங்களை காப்பாற்றும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை பாதுகாத்தருளும். அரணும் கோட்டையுமாக இருந்து எங்களை பாதுகாத்தருளும். ஆண்டவரே இதோ எங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தியாக நிற்கிறீர். ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு இணைந்து வரக்கூடிய வல்லமையை எங்களுக்கு தாரும், மன ஒற்றுமையை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே நாங்கள் வேறுபட்ட நிலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே நாங்கள் ஒன்று கூடி வரக்கூடிய ஆற்றலை, மனப்பக்குவத்தை, ஞானத்தை, புத்தியை, அறிவை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால், உம்முடைய நாமத்தினால் நாங்கள் என்றும் வலு பெற்றவர்களாக வாழ எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் நாட்டை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதனுடைய நாட்டு மக்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதியும், அனைவரையும் பாதுகாத்தரலும், அனைவரையும் காப்பாற்றும் எங்கள் அன்பு தெய்வமே. ஆமென், ஆமென், ஆமென். மான்புயர்வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனித இனனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்டின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம். தூய ஆவி ஆடவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவையாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.